வணக்கம், நான் ரூஃபஸ் வியாண்டனி பேசுகின்றேன். பட்டுக்கோட்டை பிரபாகர் தமிழக வாசகர்களின் தவிர்க்க முடியாத எழுத்தாளர், துப்பறியும் நாவலாசிரியர், திரைப்பட வசனகர்த்தா. 40 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி கொண்டு வருகின்ற பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களின் விறுவிறு நடை கொண்ட திகில் எழுத்துக்கள், கிரைம் நாவல்கள், துப்பறியும் எழுத்துக்களால் நம்மை கவர்ந்த ஒரு எழுத்தாளர். அவரின் கதாபாத்திரங்களான பரத், சுசீலா நமது குடும்ப நண்பர்களாகி பல வருடங்களாகிவிட்டது. இது ஒரு சில எழுத்தாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய புகழ். பூக்கடைக்கு விளம்பரம் எதற்கு என்று கூட நீங்கள் கேட்கலாம். புகழ்வாய்ந்த எழுத்தாளர் அண்ணன் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களின் தோழமை கிடைக்கப்பட்டதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. சமீபத்தில் எனது குரல் ஒளியில் வெளியிட்ட தந்தை பெரியார் பற்றிய பதிவை கேட்டுவிட்டு, தான் எழுதி தொகுத்த பெரியார் ஒரு தீவிரவாதி என்ற நூலை எனக்கு வெகுமதியாக அனுப்பியிருந்தார். இந்த நூல் உருவாக காரணமாக இருந்தவர் பெரியாரின் தீவிர தொண்டர், பெரியாரோடு நெருங்கி பழகிய நண்பர், பெரியாரின் உண்மை விசுவாசி, பெரியார் தாசர், பெரியாரின் கருத்துக்களை தனது வாழ்க்கையாக்கி கொண்டவர் வழக்கறிஞர் திருச்சி ஆர் முத்து நாராயணன் அவர்கள். அவர் வேறு யாருமல்ல, அண்ணன் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களின் மாமனார் ஆவார். ரோல் மாடல் என்று சொல்லப்படுகின்ற உதாரண மனிதராக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட தனது மாமனாரை நேர்காணல் கண்டுதான் தந்தை பெரியாரின் வாழ்க்கையை, சிந்தனைகளை சிறிய நூலாக தொகுத்து நமக்கு அளித்திருக்கின்றார். தாழ்வுற்று கூனி குறுகி மானம் இழந்து மண்டியிட்டு நின்ற மக்களுக்கு உணர்ச்சி, மானம், தெளிவு, துணிவு ஏற்பட இறுதி மூச்சு வரை போராடிய தந்தை பெரியார் எனது உதாரண மனிதர் என்று திரு முத்து நாராயணன் அவர்கள் தனது முன்னுரையில் குறிப்பிடுகின்றார். தமிழின தலைவர் தந்தை பெரியார் மேல் எனக்கு மற்றற்ற மரியாதை உண்டு. இந்த சிந்தனை சிற்பியை தவிர்த்துவிட்டு நமது தமிழ் சமூகத்தின் வரலாற்றை எழுதிவிட முடியாது. ஒரு தனி மனிதரால் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த இயலுமா என்கிற கேள்விக்கு முடியும் என்கிற பதிலை சொல்லி உதாரணத்திற்கு பெரியாரை மட்டுமே சுட்டிக்காட்டும் இயலும். பெரியாரின் சிந்தனைகளோடும் கருத்துக்களோடும் உடன்பட்டவர்களும் முரண்பட்டவர்களும் அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. அவரை தன்னிகரில்லாத உதாரண தலைவராக, சமூகத்தின் வழிகாட்டியாக எல்லா தலைவர்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நடக்கிறார்களோ இல்லையோ, பெரியார் வழி நடப்போம் என்று சூளுரைக்காத, அவரது படத்தை விழாக்களில் போடாத, அவரது சிந்தனைகளில் மேடைகளில் முழங்காத அரசியல் பிரமுகர்கள் எவருமில்லை. பெரியாரின் மிக முக்கியமான கடவுள் மறுப்பு கொள்கைக்கு முகம் சுழிப்பவர்கள் கூட சாதி, மதம், பெண் உரிமை, பகுத்தறிவு, சீர்திருத்த திருமணம், ஒழுக்கம், கருத்துரிமை போன்றவற்றில் அவரது சிந்தனைகளை மனதார ஏற்கத்தான் செய்கிறார்கள். வரலாற்றில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களை அறியும் போதுதான் எந்த விதமான கொடுமைகளை எதிர்த்து பெரியார் போராடினார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அண்ணன் பட்டுக்கோட்டை பிரபாகர் மேற்கண்டவாறு தனது முன்னுரையில் குறிப்பிடுகின்றார். பெரியார் ஒரு தீவிரவாதி என்ற நூலை எழுதிய அண்ணன் பட்டுக்கோட்டை பிரபாகர் போன்ற புகழ்வாய்ந்த எழுத்தாளர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பற்றிய சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற போது தந்தை பெரியார் அவர்களின் மீதுள்ள மாற்று கருத்து மாறும். தந்தை பெரியார் அவர்களை ஏற்காதவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.